ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு சினிமா சீக்ரெட்ஸ். இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம ரிவ்யூ பண்ண போகிற படம் தான் மழை பிடிக்காத மனிதன் அப்படின்ற ஒரு படம். இந்த படத்தில் வந்து விஜய் ஆண்டனி, சத்யராஜ், சரத்குமார், மேகா ஆகாஷ் அப்படின்ற மாதிரி பல முன்னணி நடிகர்கள் நடிச்சிருக்காங்க விஜய் மில்டன் அவர்களின் இயக்கத்தில். ஸோ யூஸ்வலாகவே விஜய் மில்டன் அவர்களோட படங்கள் வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப பர்சனலாக பிடிக்குங்க. ஏன்னா அவரோட படங்களில் வந்து நான் ரொம்ப நோட் பண்ணக்கூடிய விஷயம் அவர் எடுக்கக்கூடிய லொக்கேஷன்ஸு, அதுக்கப்புறம் அவர் செலக்ட் பண்ணக்கூடிய நடிகர்கள், அந்த காஸ்டிங் வந்து சூப்பராக பண்ணுவார், ரொம்ப தத்ரூபமான நடிகர்களாக பண்ணுவார். மூன்றாவது அவரோட கதைக்களம், அவர் படத்தில் இருக்கக்கூடிய கதைக்களம்லாம் ரொம்ப ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். கோலிசோடா படம் பார்த்தா அத்தனை பேருக்கும் தெரியும், ஆனால் 10 என்றதுக்குள்ளே அப்படின்ற மாதிரி பெரிய ஹீரோக்களை வச்சு ஒரு படம் எடுக்கும் போது தான் பண்ண தப்பு என்னன்னா, இவரோட கிரியேட்டிவிட்டியை தாண்டி அந்த பெரிய நடிகர்கள்லாம் இவரோட கதைக்குள்ள வந்தவொடனே கதை மாற்றம் செஞ்சதுக்கு அப்புறம் இவரோட கிரியேட்டிவிட்டி உடஞ்சி போச்சு இல்லைங்களா. அந்த மாதிரி ஒரு சில படங்கள் நம்ம பெருசாக எதிர்பார்த்து விஜய் மில்டன் அவர்கள்கிட்ட இருந்து சரியா வராத படங்கள் தான் இந்த 10 என்றதுக்குள்ள, அதுக்கப்புறம் கோலி சோடா 2, இந்த மாதிரி நிறைய படங்களை நம்ம சொல்லலாம். ஆனால் இவரோட ஃபிலிமோகிராஃபியில் இந்த கோலி சோடா, அதுக்கப்புறம் கடுகு, இந்த மாதிரி படங்கள்லாம் ரொம்பவே நல்லா இருக்கும். இந்த கடுகு படத்தை பார்த்து அந்த படத்தில் வந்த லொக்கேஷன் எனக்கு ரொம்ப பிடிச்சி போச்சு. அதனால நான் என்ன தெரியுங்களா பண்ணேன், யாரும் பண்ணாத ஒரு செயலை பண்ணேன். இந்த லொக்கேஷன் எங்கே இருக்குன்னு கஷ்டப்பட்டு தேடி கண்டுபிடிச்சி அந்த லொக்கேஷனுக்கு நான் நேராகவே போய் அந்த இடத்த சுற்றி பார்த்துட்டு வந்தேன். எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, காரைக்கால் பக்கத்தில் தரங்கம்பாடின்னு ஒரு ஏரியா இருக்குது, அந்த ஏரியாவில் தான் இருந்தது இந்த கடுகு படத்தோட லொக்கேஷனு. ஸோ இப்போ இதையும் தாண்டி அவர் வந்து அந்த கோலி சோடான்னு ஒரு படம் பண்ணியிருந்தார் பாருங்க, அதில் வர இந்த கர்நாடகாவில் இருக்கிற முருதீஸ்வரர், அதுக்கப்புறம் நேபாள், அதுக்கப்புறம் கேரளாவில் ஒரு சில இடம், இந்த இடத்தெல்லாம் கூட நான் தேடி கண்டுபிடிச்சி பார்த்தேன்னு சொன்னால் நீங்கள் சத்தியமாக நம்ப மாட்டீங்க. ஆனால் நான் போய் பார்த்துட்டு வந்தேன். அந்த அளவுக்கு விஜய் மில்டன் படங்கள் எனக்கு ரொம்பவே பிடிக்கும். அதனால தான் இன்னைக்கு மழை பிடிக்காத மனிதனை ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோ போய் பார்த்தேன். இப்போ நம்ம கதைக்குள்ளே வருவோம். இந்த படம் எப்படி இருக்குது, இந்த படத்தோட பாசிட்டிவ்ஸ் என்ன, நெகட்டிவ்ஸ் என்ன, இந்த படத்தோட கதைக்களம் என்ன அப்படின்றத பற்றி பேசுவோம். அதுக்கு முன்னாடி ஒரு விஷயம் சொல்கிறேன், தரமான படம் அவ்வளோதான். இதுக்கு மேலே நம்ம என்ன சொல்கிறது, நல்ல படங்க. நான் எதிர்பார்த்த எல்லா விஷயங்களும் இருந்தது, இருந்தாலும் கண்டிப்பாக ஒரு பாசிட்டிவ் நெகட்டிவ் அப்படின்ற மாதிரி சில விஷயங்கள் இருக்கும் இல்லைங்களா, அதை பற்றி பேசுவோம். அதுக்கு முன்னாடி இந்த படத்தோட ஒன்லைன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மழை பிடிக்காத மனிதன். இந்த டைட்டிலுக்கும் இந்த கதைக்கும் ஏதாவது சம்மந்தம் இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா, மழையை பார்த்தா ஒதுங்கி ஒதுங்கி போயிட்டு இருந்தாரு. ஒருவேளை இவருக்கு மழையினாலே அதிர்ச்சி போல இருக்கு, கொஞ்சம் அலர்ஜியாக இருக்குமோ அப்படின்ற மாதிரி தான் யோசித்தோம். ஆனால் இவங்க சொல்ல வர கருத்து என்னன்னா, மழை என்பது அதிகார தோரணையில் அதிகாரம் பண்ணுற இடத்துல உட்கார்ந்துட்டு இருக்கிற அந்த மனிதர்கள் தான் மழை அப்படின்ற மாதிரி குறிப்பிடுறாங்க. அந்த மாதிரி அதிகார தோரணையில் இருக்கிற அந்த மனிதர்களை விஜய் ஆண்டனிக்கு பிடிக்காது. அதுதான் படத்தோட கதை, இவங்களெல்லாம் எப்படி ஒடுக்குறாரு. அது மட்டும் இல்லாமல் இந்த மாதிரி அதிகார தோரணையில் உட்காந்துக்கிட்டு கண்மூடித்தனமாக இவங்க செய்கிற அட்டூழியங்களை விஜய் ஆண்டனி எப்படி தடுக்கிறாரு அப்படின்றது தான் படத்தோட ஒரு ஒன்லைன் அப்படின்னு நம்ம சொல்லலாம். அதாவது இந்த படத்தில் வந்து விஜய் ஆண்டனி ஒரு எக்ஸ் ஆர்மி மேஜராக வர்றாரு அப்படின்ற மாதிரி தான் காமிக்கிறாங்க. ஆனால் இவங்களுக்குள்ள ஏதோ ஒரு ஸ்பையான விஷயங்கள்லாம் இருக்குதுங்க. அதாவது ஜான்விக் படம் பார்த்துருப்பீங்கல்ல, அதில் எப்படி அந்த கேரக்டர் இருக்கும், அதாவது கீனோ ரூவிஸா அவர் பண்ண கேரக்டர் எப்படி இருக்குமோ அது மாதிரி தான் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஃபுல்லாக அவரை காமிச்சிருக்காங்க. அதாவது இவர் வராரு போறாரு, என்னமோ மௌனமாகவே பேசுறாரு, இவரோட சட்டிலான ஆக்டிங்கை பற்றி தான் நம்மளுக்கு தெரியும் இல்லை, வாயை திறந்தே பேச மாட்டான் மனுஷன், நீங்கள் வந்து லவுட் ஸ்பீக்கரில் போட்டு கேட்டால் தான் என்ன பேசலான்னு தெரியும், அந்த மாதிரி சைலண்டாக சட்டிலாக நடிச்சிட்டு போறாரு. கேட்டால் இவருக்கு ஒரு கோடு ஒன்று வச்சிடறாங்க, 2223 இவர் தான் கோடு, மனுஷன் கிடையாது இருந்தாலலாம் அப்படின்ற மாதிரி. திடீர்னு டெர்மினேட்டர் சால்வேஷன் மாதிரி இருக்குது படம், ஓகே அந்த மாதிரி ஏதாவது ரோபோவாய் ஒரு T101 அப்படின்ற மாதிரி அர்னால்டு மாதிரி ஏதாவது பேசுவாரோ அப்படின்ற மாதிரியும் கொஞ்சம் டவுட் இருந்தது. ஆனா அதெல்லாம் கிடையாது, இவங்க வந்து ஒரு பெரிய போராளிகள். இந்த போராளிகளுக்கு என்ன வேலை, போராளிகள்ன்றன. ஆனா ஒரு ஆள் தான விஜய் ஆண்டனி கேட்டீங்கன்னா, இல்ல போராளிகள் தான் சரத்குமார், சத்யராஜ், விஜய் ஆண்டனி, இவங்க எல்லாமே ஒரு காலத்துல போராளிகளா இருந்தாங்க. அவங்களுக்கு பேக் ஸ்டோரிலாம் வருது, அவங்களுக்கு ஜோடியா பாவனாலாம் இருக்காங்க. ஆனா இந்த படத்துல அவங்க எல்லாம் வரல, ஏன்னா இதுக்கு ஒரு சீக்வலும் இருக்குது, ப்ரீக்வல் எடுக்க போறாங்கன்னு நினைக்கிறேன், படம் முடியறது அப்படிதான் முடியுது. ஒரு ஆளு அவங்களோட இடத்த விட்டு தப்பிச்சு வந்து அதுக்கப்புறம் ஒரு நிம்மதியான வாழ்க்கை வாழணும், அமைதியான வாழ்க்கை வாழணும்னு ஒரு இடத்துல அந்தமான இருக்கிற போர்ட் பிளேயர்ல வந்து செட்டில் ஆகிறாரு. அங்கே ஒரு ஃபேமிலி இருக்காங்க, அங்கே ஒரு அதிகார தோரணையில் ஒரு வில்லன் இருக்கிறான், அவனை எப்படி திருத்துறாரு தட்டி கேட்டு அப்படின்னு ஆக்ஷன் கலந்த ஒரு படம் தான் இந்த மழை பிடிக்காத மனிதன். இந்த படத்தோட பாசிட்டிவ்ஸை பற்றி சொல்லலாம். ஃபர்ஸ்ட் இந்த படத்தோட பாசிட்டிவ்ஸ் இந்த படத்தோட காஸ்டிங் தான், அதாவது கேரக்டர் செலெக்ஷன் அப்படின்ற மாதிரி சொல்லலாம். நடிகர்களோட தேர்வு, அதாவது இந்த படத்தில் வில்லனா வந்து ஜாலி ரெட்டி அப்படின்ற ஒரு பண்ணியிருக்காரு. யாருப்போ அது பேர் இங்கே கேள்விப்பட்ட மாதிரி இருக்குன்னா, அதான் புஷ்பால உருவானப்பா ஒருத்தன் ஜாலி ரெட்டின்ற வில்லன். அந்த வில்லனை வந்து மெயின் வில்லனாக அந்த படத்தில் இறங்கியிருக்காங்க, நல்லாவே பண்ணியிருக்கிறாரு. அவர் தான் முக்கியமான ரவுடி, ஒரு கேங்ஸ்டர் அப்படின்னு சொல்லலாம். அதுக்கப்புறம் ஏகப்பட்ட ஜிம்பாய்ஸுக்கு முக்கியமான கதாபாத்திரம் கொடுத்து இந்த படத்தில் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. அவங்களுக்குலாம் ஒரு நல்ல பிரைட் ஃபியூச்சர் வரும் அந்த படம் வந்து ரிலீஸ் ஆனதுக்கப்புறம், அதான் ரிலீஸ் ஆயிடுச்சு, நிறைய பேர் பார்த்ததுக்கப்புறம் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. இது மட்டும் இல்லாமல் விஜய் ஆண்டனி அவர்களையும் தாண்டி சரத்குமாருக்கு ஒரு நல்ல கேரக்டர் தான், கொஞ்சம் வந்தாலும் நல்லா கலக்கிறாரு. சத்யராஜ் அவர்கள் ரொம்ப சுருக்கமாக வந்தாலும் கொஞ்சம் சூப்பராகவே இருக்கிறாரு. அதுக்கப்புறம் மேகா ஆகாஷ் மற்றும் செகண்ட் ஹீரோ ஒருத்தர் வர, இவங்களுக்குள்ளே இருக்கிற லவ் ஸ்டோரி, அதுக்கப்புறம் விஜய் ஆண்டனிக்கு லவ்லாம் கிடையாது. ஸோ இதெல்லாம் ஒரு பாசிட்டிவான ஒரு அம்சங்கள். மற்றும் இந்த கதை, அதுக்கப்புறம் ஸ்க்ரீன் பிளேல கொஞ்சம் லாகிங் இருந்தாலும் அப்படியே நல்லா தான் மூவ் ஆகுது. இப்போ இந்த படத்தோட நெகட்டிவ்ஸை பற்றி பேசுமா, நெகட்டிவ் ஃபர்ஸ்ட் நெகட்டிவே என்னன்னா, இந்த படத்தோட மியூசிக் தான். ஏன்னா இந்த படத்தோட மியூசிக் வந்து எந்த அளவுக்கும் இந்த படத்தை பலம் சேர்க்கும் அளவுக்கு ஒத்துழைப்பு பெருசாக கொடுக்கல. எங்கே விஜய் ஆண்டனி ஏதோ ஒரு ஓரத்தில் டீ கடையில் அடிச்சு விட்ட மாதிரி தான் இருக்குது மியூசிக்கு. அதனால மியூசிக் வந்து ஒரு பெருசாக பாசிட்டிவாக சொல்ல முடியாது. இதையும் தாண்டி காமெடி அப்படின்ற மாதிரி எதுவுமே இல்லை. அதே மாதிரி இந்த கதையை வந்து கன்வே பண்ண விதம் வந்து ஒரு சில இடத்துல இவங்க குழப்பிட்டாங்க. ஏன்னா எங்கே ஆரம்பிச்சு எங்கே முடிகிறதுன்னு தெரியாமல் அப்படி கொஞ்சம் இழுத்த மாதிரி இருந்தது. அந்த இடத்துலலாம் கொஞ்சம் லேகிங் வந்தா
இருந்தாலும் அந்த லாகிங் வரத்துக்கு அடுத்த சீனே ஒரு நல்ல சண்டை காட்சி வச்சு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ் வச்சு இந்த கதையை கொஞ்சம் சமாளிச்சிட்டாங்க. ஸோ இதெல்லாம் தான் ஒரு சில நெகட்டிவ்ஸ் அப்படின்ற மாதிரி நான் சொல்லுவேன். ஆனால் இதையும் தாண்டி கிளைமேக்ஸில் நம்ம விஜயகாந்த் அவர்களுக்கு ட்ரிபியூட் கொடுக்கும் விதமாக ஒரு முக்கியமான ஒரு பெரிய நடிகர் இந்த படத்தில் ஒரு கதாபாத்திரம் பண்ணி விஜயகாந்த்க்கு ட்ரிபியூட் கொடுக்குற மாதிரி இந்த படத்தை முடிச்சிருக்காங்க. அது வந்து கொஞ்சம் எமோஷனலாக நம்ம எல்லாரையும் கனெக்ட் பண்ணுது. ஸோ இந்த மாதிரி நிறைய அம்சங்கள் இந்த படத்தில் இருக்குது. அதனால் மறக்காமல் ஃபேமிலியோட பார்க்க வேண்டிய ஒரு ஆக்ஷன் படம். ஏன்னா இப்போ சமீபத்தில் ஆக்ஷன் படம் சொல்லிட்டு ஏகப்பட்ட வயலன்ஸ் படங்கள்லாம் வந்துட்டு பார்த்தீங்களா, குத்துரா வெட்டுறா, கையை வெட்டுறா, தலையை வெட்டுறா, கண்ணை பிடுங்குறா அப்படின்ற மாதிரி படம் எடுத்துட்டு இருக்காங்க. அந்த வரிசையில் எந்த பெரிய வயலன்ஸ் காட்சியும் இல்லாத ஒரு நல்ல ஒரு ஃபேமிலி என்டர்டைன்மெண்ட் ஒரு ஆக்ஷன் படமாக இந்த படம் வந்துருக்குது. அதனால குடும்பத்தோட இந்த படத்தை பார்த்து என்ஜாய் பண்ணுங்க நண்பர்களே. ஸோ இதுக்கு அடுத்ததான் போட் படம் நான் கூடிய சீக்கிரம் பார்ப்பேன். பார்த்துட்டு அந்த படம் எப்படி இருக்குன்னு சொல்கிறேன். இந்த படம் நல்ல படம், அவ்வளோதான். நன்றி, வணக்கம்.